ஹாய், ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கு எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு ஏதாவது நியாயம் இருக்கா? ஒரு ஒரு வேலை பார்க்குறோம் இல்லை ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் சமீபத்தில் அதிகமான கமெண்ட் பார்க்குறேன், ஜிம் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. இன்னொருத்தர் வந்து இந்த வயசுக்கு அப்புறம் ஏன் நீ ஜிம்முக்கு போய் என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொருத்தர் இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் நல்ல கருத்துக்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஏன் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு நான் எது என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஜிம்முக்கு போய் தான் உங்களோட உடம்பை குறைக்கணுமா அப்படிங்கிறது நான் வந்து அப்படிதான் நான் சொல்லலை. ஏன்னா நானும் இதுக்கு முன்னாடி ரோட் சைடில் வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, அங்கே பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் எல்லாம் நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். நீங்கள் நான் அப்பப்போ வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ இதில் இப்போ வந்து என்ன சீசன் அப்படின்னா, இது வின்டர் ஆகிடுச்சு, இப்போது காலையில் ட்ரிஸ்லிங் இருந்துக்கிட்டே இருக்குது பெங்களூரில். ஸோ வெளியில் போகிறதுங்கிறது நம்ம ஹெல்த்துக்கு அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். அடுத்து புலிகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி மைசூர் ரோடில், எலக்ட்ரானிக் சிட்டி ரோட்லலாம் இருக்கிறதாக நியூஸஸும் வருது. நானே நைட்டில் கொஞ்சம் நேரம் ஏதாவது கொஞ்சம் வெளியில் போனால் அந்த டாக் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு சாப்பாடு வைக்க நான் போயிடுறேன். இல்லைன்னா நிஜமாவே யோசிச்சு தான் வெளியில போற மாதிரி இருக்கு, இது போகணுமா தேவையா? ஏன்னா என்ன வைல்ட் அனிமல் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும் நமக்கு? ஸோ சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு மெஷர் இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு ஜிம்முக்கு போறது ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். போதுங்களா விளக்கம்? அதே மாதிரி என்னுடைய கடைசி காலத்து சாப்பாடை, கடைசி சோறாக இருந்தாலும் அது என் உழைப்புல இருக்கக்கூடிய உணவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால நான் என் உடம்ப வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் நல்லா பேணி காக்கிறதுக்கு உடற்பயிற்சியை விட வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னா நான் அதை கூட நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி தான் முக்கியமான விஷயம். இது நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு, எனக்கு 1வது வகுப்புல பிடி மாஸ்டர் வந்து இந்த சைடு ஹைட் இப்படி கை தூக்கி தூக்கி 1, 2, 3, 4 சொல்லி கொடுப்பாங்கல்ல, ரெண்டு ஹேண்டி இப்படி ரைஸ் பண்ணி இப்படி மேல தூக்கி, இதை வந்து எங்கள் பிடி மாஸ்டர் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வீட்டில் வந்து பண்ணியிருக்கேன். என் ஊரில் எங்கே வேணாலும் போய் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். நான் ஒர்க் அவுட் பண்ணாத வருஷமே இருக்காது. எல்லா வருஷங்களும் நான் வந்து என்னோட ஹெல்த்தை நல்லபடியாக இருக்கணும், கொஞ்சம் உடம்பு போடுது, மூச்சு வாங்குது, நடக்க முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருதுன்னா நான் அந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணுறது எனக்கு ஒரு நல்ல, எனக்கு ஒரு மென்டலி ரொம்ப, உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் சில நேரங்கள்லாம் மென்டலி ரொம்ப டல்லாக இருக்கும், அப்புறம் வந்து உடம்பே வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய ஹெல்த் வந்து ஃபிட்னஸ்க்குள்ளே பழகிடுச்சு. ரொம்ப பண்ணி பாடி பில்டர் அளவுக்கு நான் வந்து ஒரு ஃபிசிக்கை வச்சுக்கலைன்னாலும் ஆரோக்கியமாக நடமாடி ஓடி ஆடுற அளவுக்கு பார்த்தா சின்ன புள்ள அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த அளவுக்கு என்னோடய ஹெல்த்தை வந்து நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அது என்னோட சக்ஸஸ் தான். சோ எனக்கு தெரிஞ்ச வகையில் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணி காக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் மட்டும்தான், சரிங்களா? இது வந்து நீங்க இதுக்கப்புறம் ஏன் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு, வயசாயிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நான் இனிமே ஒர்க் அவுட் பண்ணி என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, உங்க உடம்பு எத்தனை நாளைக்கு ஒத்துழைக்கும்? இப்போவே உங்களுக்கு மூச்சு வாங்கும், ரொம்ப சில உடல் உபாதைகள் உங்களுக்கு இருக்கும், உங்களை பார்க்கறதுக்கே உங்களோட ஏஜுக்கு மீறின மெச்சூரிட்டியும் இருக்கும். அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். உங்க மென்டலி நீங்க ஹெல்த்தியா இருக்கணும், பிசிக்கலி நீங்க ஃபிட்டா இருக்கணும், சுகர் இல்லாம, அப்புறம் என்ன சொல்றது, கொலஸ்ட்ரால் இல்லாம, இன்னும் சில ஒரு ஹை லெவலான வியாதிகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் மெட்ரிக்ஸ் உங்களோட உடற்பயிற்சியும் நல்ல உணவு பழக்க வழக்கமும் ஒழுக்கமும் தான். அதை கடைபிடிச்சா இது எல்லாமே கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு உடற்பயிற்சி செய்யறவங்களை பார்த்து நீ ஏன் உடற்பயிற்சி செய்யற, யார மயக்க உடற்பயிற்சி செய்யற அப்படின்னு கேள்விகளை கொண்டு வராதீங்க. உடற்பயிற்சி செய்யறதுங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல், அது யாரையும் மயக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க நல்லபடியா ஆரோக்கியமா வாழ்றதுக்கான ஒரு முனைப்பான ஒரு விஷயம்தான். இதை தவறுன்னு எந்த படித்தவங்களும், எந்த ஒரு உடற்பயிற்சியின் அருமை தெரிந்த ஒரு சான்றோர்களும் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. தெரியல அப்படின்னா தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி போயிட்டு தேவையில்லாத கேள்விகளை கேட்கறாதீங்க. வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இது பேஷன், நான் அதை கண்டினியூஸா நான் பண்ணிட்டு இருக்கேன் ரீசன்ட் டேஸ்ல. ஸோ ஐ எம் டூயிங் தட். இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் எல்லாம், என்னோட இத்தனை வயசுக்கு நான் வீடியோஸ் எல்லாம் நான் போட்டது கிடையாது உடற்பயிற்சி செய்யறத. இப்போ நான்
அதான் இப்ப நான் பழகிட்டனால சரி ஓகே நம்ம எடுத்து போடுவோம் அப்படின்னு நான் போடுறேன். இதுல யாரையாவது நான் புண்படுத்தி இருந்தா இல்ல நான் உடற்பயிற்சி இருந்தாலும் யாருக்காவது புண்படுது, உடலோ மனமோ புண்படுது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்களை நீங்க சரி பண்ணிக்கோங்க. சரியா, மறுபடியும் வேற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.